தலைவா, சரக்கு ஒண்ணுமே சரியில்லையே, கிறுக்கு பசங்க எதையோ கலக்கிறாரு. பண்ணு ஜென்ம சாபல்யம் கொடு, இந்த பிழை பிறந்தவர்களை தாண்டவை முக்தி கொடு, முக்தி கொடு. சோலை தலைவா, அங்க பாத்தியா குருக்கள் ஜென்ம சாபல்யம் அடைய மந்திரம் சொல்லி அவர் பக்தியில தத்தளிச்சுக்கிட்டு இருக்கார். இப்ப நான் குடுக்க போற உதையில தண்ணியில தத்தளிக்க போறேன். வேண்டாம் தலைவா, குருக்களை உதைக்கிறது பாவம். பாவம் தானா நமது பாலம்? இத போய் அவர் வேதாச்சல மாமாட்ட சொல்லணும், அவர் நமக்கு சொத்தை வெட்டி கொடுக்கணும். அப்புறம் ஏன் வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? போய் எட்டி உதைங்க. எங்கும் நிறைந்த என் பெருமானே, என் பிள்ளைகளை பொறுத்து உன் திருப்பாதம் வந்தாரே. சுவாமி, சுவாமி, உங்களுக்கு அருள் புரிந்தவன் இருக்கிறேன். சுவாமி, நீ நாசமா போக. இப்ப மாட்டா நல்ல வரம் உனக்கு நல்லதாண்டா கிடைக்கும். போகலாமே. துஷ்டா, நான் உனக்கு எல்லாம் கல்வி பண்ணேன். வேதாயத்துக்கு சொல்லு, உனக்கு வேட்டு வைக்கிறேன்டா. நன்றாக சொல்லுங்க, நாலு தடவை வச்சேன்னு சொல்லுங்க. அதுக்கு போகாம குளிங்க, மீன் எல்லாம் சாப்பிட்டோம். வரட்டா பாரு. பாரு செண்டுமணி. சேனை தலைவா, பெரிய பஞ்சாயமே நடந்திருக்கு. சொல்ல தாங்காம வேதாச்சல மாமா நமக்கு சொத்தை பிரிச்சு கொடுக்க வந்துட்டே இருப்பாரு. என்ன குருக்கள் புரியாத பாஷையில திட்டிட்டு வராங்க? பகையில போய் ஏப்போ, அப்பதான் புரியும். மகாபிரபு என்னையா? ஆமா, நீங்க மனுஷ ரூபத்துல வந்த கடவுள். இந்த கலியுகத்துல பகவான் எடுத்த 11வது அவதாரம். ஆனால் விஷமா இடுப்பு கூழ் விழுந்து நிமிர முடியாம வேதப்பட்டு இருந்தது. உங்க திருப்பாத பட்டு தீர்த்து வச்சுட்டு எங்க கிண்டி பால பூஜை பண்ணணும். பால பூஜை ஏன் சாமி? அப்ப நான் கொடுத்த உதவியை பத்தி வேதாச்சல மாமாட்ட சொல்லலையே? கிழிஞ்சது போங்க. திட்ட வேண்டிய வாயால தீர்காயசாயிருன்னு சொல்றீங்க. அவசாரம் அவசாரம், உங்களை திட்டதா நாக்க அழுகி போயிடாதா? நீங்க எங்களுக்கு எல்லாம் குருதேவராச்சு. ஒரு சின்ன விஷயம், ஒரு குஞ்சு சாஸ்திரிகள் என்ன எங்க என்றால் தலையா அதெல்லாம் முன்னாடி இருக்க போல இருக்கு. மகாபிரபு ரொம்ப நாளா அப்படியே இருக்கார். நிமிர மாட்டேங்கிறது உங்க திருப்பாத்தால நிவாரணம் அடிக்கணும். எட்டி உதைங்க, பலம் வாங்கோ. தலைவா, என் பங்குக்கு நான் வேணா உதைக்கிட்டுமா? உடஞ்சிருவார் போல. ஐயோ வேண்டாம். வாங்க குருதேவா. குருதேவர் எங்க கூட்டாரு? பரவாயில்ல, குருதேவர் நினைச்சு நானே எட்டி உதைச்சிருக்கேன். மகிமையோ மகிமை. ஜானகி. என்னங்க? இன்னைக்கு எனக்கு முதல் சம்பளம், அதனால ரெண்டு படவை வாங்கினேன். ஒன்னு அம்மா கொடுத்துட்டேன், இன்னொன்னு உனக்கு. எனக்கா? எதுக்கு? கட்டிக்கிறதுக்கு தான், வேற எதுக்கு? இந்த புடவை என்னை கட்டிக்கிட்டா நீ ரொம்ப அழகா இருப்ப. அப்படி சொல்லக்கூடாது. இந்த புடவை நீ கட்டிக்கிட்டா புடவை ரொம்ப அழகா இருக்கும். வாங்கிக்க. நீ என்ன பண்ற? நாளைக்கு வரும்போது இந்த புடவை கட்டிட்டு வர. ஓகே. என்று யாரும் இல்லை.
விலமதிக்க முடியாதது.
வேதாச்சலையா, வீட்டுக்குள்ள ஒரே புழுக்கமா இருக்கேன்னு வெளியில திண்ணையில கட்டில போட்டு படுத்திருந்தேன். இந்த மச்சக்கால காலை புடிச்சு இழுத்து வீதியில போட்டு போயிட்டான். அந்த பெருமைக்குரிய கொடுமைக்காரன் நான் தான். என் ரெண்டு பிள்ளைகளையும் தூக்கி ஆத்துல போட்டுட்டாங்க. அந்த வீரச் செயல் செய்த எதிரீச்சல் வீரன் நானே. எங்க வீட்டுல உரை ஊத்தி உரியில வச்சிருந்த பாலையெல்லாம் திருடி குடிச்சிட்டு போயிட்டாங்க. அவங்க வீட்டில் கிருஷ்ணாவதாரம் எடுத்ததும் அடியே. இதுக்கெல்லாம் நீங்க ஒரு முடிவு எடுக்கலன்னா நாங்கெல்லாம் இந்த ஊர்ல இருக்கவே முடியாதுங்க. இந்திய மேப்ல இருந்து இந்த ஊரையே எடுத்துருவாங்க. மரியாதையா சொத்த பிரச்சு கொடுங்க, இல்லன்னா என் கைவரிசையை காட்டுவேன். பரதேசி பயல உங்க தாத்தா வீதியில வந்தா எதிரில வர்றவங்க தோல்ல இருக்க துண்ட கையில எடுத்துக்குவாங்க. அதனாலதான் எல்லாருடைய தோல்ல இருந்து நானே துண்ட புடிங்கிறேன். இவன் எல்லாத்தையும் மண்ணாக்கிட்டானே. இத பாருங்க, மீதி இருக்கிற என் காலத்தை உங்க வீட்டு திண்ணிலேயே கழிச்சிடுறேன். இங்க எல்லாத்தையும் வித்து இவன் கையில கொடுத்து எங்கேயாவது துரத்திருங்க. ஒரு வாரம் பொறு. வீடு கீடு நலாங்கெல்லாம் சொத்து கித்து எல்லாத்தையும் பிரிச்சு போடுறேன். இது நியாயம். வீடு எனக்கு, கீடு பாட்டிக்கு, நிலம் எனக்கு, கிளம் பாட்டிக்கு, சொத்து எனக்கு, கித்து பாட்டுக்கு. எப்படி என் டயலாக் அடிச்சு ஏத்துற? வீடு கீடு நிலம் கிளம் சொத்து கித்து எல்லாத்தையும் சமமா பாவிக்கிறியா? ஆமா. அப்ப ஒண்ணு செய்வோம். வீடு உன் பாட்டிக்கு, கீடு உனக்கு, நிலம் உன் பாட்டிக்கு, கிளம் உனக்கு, சொத்து உன் பாட்டிக்கு, கித்து உனக்கு. எப்படா என் டயலாக்கு? என்ன கவலைப்படாத, நம்ம கனவுலாம் நிச்சயமா நிறைவேறும். நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ஊருக்கு போக போறேன். வரத்துக்கு 10 நாள் ஆகும். அதுக்குள்ள நீ என்ன செய்யற தெரியுமா? நம்ம காதல் விஷயத்த உங்க அக்கா கிட்ட சொல்ற. உங்க அக்கா அதை எங்க அம்மா கிட்ட சொல்லணும். எங்க அம்மா உடனே நம்ம கல்யாணத்துக்கு முகூர்த்தம் பார்த்து ஊரெல்லாம் பந்தல் போட்டு. மனமடையில மாப்பிள வரவ எதிர்பார்த்து உட்காந்துருக்குற மனப்புண்ணா இருக்கணுங்கிறீங்க இல்லையா? ஆமா லலிதா, நான் திரும்பி வரும்போது நீ மனப்பெண்ணாவே இருக்கணும். ஜானகி, நான் உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். ராஜாவோட கல்யாணத்தை அடுத்த மாசமே நடத்திடலாம்னு முடிவு பண்ணி. ரொம்ப பெரிய இடத்துல இருந்தெல்லாம் பொண்ணு கொடுக்க வர்றாங்க. சில பேர் வரதட்சணையை கொட்டி கொடுத்து என் பிள்ளைய விலைக்கு வாங்கலான்னு பாக்குறாங்க. நான் என்ன வியாபாரியா என் பிள்ளைய விக்கிறதுக்கு, இல்ல பேராசக்காரியா? எனக்கு வரப்போற மருமக என் பிள்ளைய நல்லபடியா கவனிச்சுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு இந்த ஊர்லயே இருக்கா. அது நீதான் ஜானகி. நானா? ஏதாவது காரணத்தை சொல்லி மறுத்து பேசிடாதம்மா. நான் ரொம்ப கொடுத்து வச்சேன். இல்ல ஜானகி, மருமகளா வரப்போறவ சொத்து சுகத்தை கொண்டு வந்தா அதுக்கு விலை மதிப்பிடலாம். ஆனா நீ நல்ல குணங்களையே தாய் வீட்டு சீதனமா கொண்டு வர்ற, அதுக்கு விலை மதிப்பே இல்லம்மா. அந்த வகையில நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். நீ கூப்பிட்ட, நீ ஏன் கூப்பிட்ட? அது வந்து. ஆமா, இதை சொல்ல வந்தியே. ஆமா, அது வந்து என்னமோ தெரியல, எனக்கு தூக்கமே வரல. ஆச்சரியமா இருக்க, எனக்கு கூட தூக்கமே வரல. இது ரொம்ப நல்லா இருக்கு. ஒரே சமயத்துல ரெண்டு பேரும் பேச நினைச்சா வீட்டுக்கு யாரோ புது மனுஷங்க வருவாங்கன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஏங்கா, ஏதோ சொல்ல வந்திய? சொல்லணும்னு தான் நினைச்சேன். ஆமா, நீ ஏதோ சொல்ல வந்திய? நீ சொல்லுக்கா. நீ சொல்லு ப்ளீஸ். நீ சொல்லுக்கா, நீ முதல்ல சொல்லு. அக்கா சொல்லுக்கா. ஐயோ ராமா, நீ வயசுல சின்னவ, உனக்கு தான் முதல் இடம் கொடுக்கணும். ஐயோ கிருஷ்ணா, வயசுல மூத்தவ, நீ தான் முதல்ல சொல்லணும். நீ சொல்லு. அக்கா சொல்லுக்கா. அக்கா ப்ளீஸ் சொல்லு. நீ சொல்லு. இப்படி நானா நீ அங்குற போட்டியில பொழுதே விடிஞ்சிடும். இந்த மாதிரி இக்கட்டான நிலைமையில உதவத்தா நம்ம கைவசம் ஒரு கருவி இருக்கேன்.
எடுத்துட்டு வர. அக்கா பூ வேண்டா நீ முதல்ல சொல்லணும், தலை வேண்டா நான் சொல்றேன், போடவா? ஒன் டூ. என்னக்கா? ஒருவேளை நான் முதல்ல சொல்ற சந்தர்ப்பம் கிடைச்சா என்னால உன்ன நேர பார்த்து அந்த விஷயத்த சொல்ல முடியாது. அதனால நான் பேசும்போது நீ கண்ண முடிக்கணும், இல்லைன்னா எனக்கு வெக்கமா இருக்கும். அதே மாதிரி நான் சொல்ல வேண்டி வந்தா நீயும் கண்ண முடிக்கணும், இல்லைனா உன்னை பார்த்து சொல்றதுக்கு எனக்கும் வெக்கமா இருக்கும். சரி போடவா? ஒன் டூ த்ரீ. என்னாச்சு? காசு கூட நம்ம பிரச்சனையை தீர்த்து வைக்க மாட்டேங்குது. மேல மறைஞ்சிருச்சா? சரி அதை விடு, நான் சொல்றது கேளு. நீதான் வயசுல மூத்தவ, நீதான் முதல்ல சொல்ற. அக்கா பிளீஸ், நீதான் சொல்லணும். சரி இப்ப நீ சொல்ற. நான் கண்ண மூடிட்டேன், சொல்லு. சொல்லுக்கா. லலிதா நீ நீதான் விஷயத்த சொல்லு. நான் கல்யாணம் பண்ணி சந்தோஷமான செய்திதான். அக்கா அக்கா உன் கழுத்துல தாலி கட்ட போற அந்த அதிர்ஷ்டசாலி யாருன்னு சொல்லு. ஐயோ சொல்லுக்கா பிளீஸ் சொல்லுக்கா. வேற யாரும் இல்ல, நம்ம ராஜா தான். இன்னைக்குதான் பார்வதி அம்மா இந்த விஷயத்த என்கிட்ட சொன்னாங்க. நான் எப்படி மறக்க முடியும்? சரின்னு சொல்லிட்டேன். அவங்க கேட்டதால தான் நான் சம்மதிச்சேன்னு உங்ககிட்ட போய் சொல்ல விரும்பல. அவங்க எப்ப கேட்பாங்களோன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ராஜா மேல நான் அன்பை வளர்த்துக்கிட்டேன். உண்மையிலேயே சொல்றேன், ராஜாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கல்யாண ஆசையே வந்துச்சு. உனக்கு தெரியாம அவர் மேல நான் உயிரே வச்சுட்டேன். அவரும் என்கிட்ட பழகிற முறைய பார்த்து என் நம்பிக்கை அதிகமாச்சு. லலிதா அவருக்கு மனைவி ஆகிற பாக்கியம் கிடைச்சா வாழ்றது, இல்லைன்னா வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுங்கிற முடிவுக்கே நான் வந்துட்டேன். ஏன் தெரியுமா? ஒரு கடவுள் கழுத்துல போட்ட மாலையை எடுத்து இன்னொரு கடவுளுக்கு போடுறது தப்பு இல்லையா? அதே மாதிரிதான் ஒருத்தருக்கு கொடுத்த மனசை இன்னொருத்தருக்கு கொடுக்கறதும் தப்பு. ராஜா ஊர்ல இருந்து வந்த உடனே மூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணனு பார்வதி அம்மா சொல்லிட்டாங்க. லலிதா என் மனசுல இருக்கிறத நான் சொல்லிட்டேன், இப்ப நீ சொல்ல வந்தது சொல்லு. நம்ம ஒப்பந்தப்படி ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் கண்ணை முடிக்கணும். நீ கண்ணை முடிக்கிட்டியா? மூடிக்கிட்டேன், சொல்லு. புகழ்ந்தது போதும், நீ சொல்ல வந்தது சொல்லு. அதுவா? பரீட்சை முடிஞ்சிருச்சுல, நான் பாஸ் ஆயிட்டா எங்க காலேஜ்ல எனக்கு வேலை போட்டு கொடுக்கறதா பிரின்சிபல் சொல்லிருக்காரு. நிஜமாவா? லலிதா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? லலிதா அவருக்கு மனைவி ஆகிற பாக்கியம் கிடைச்சா வாழ்றது, இல்லைன்னா வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுங்கிற முடிவுக்கே நான் வந்துட்டேன். அப்படி நடக்க விட மாட்டேன். லலிதா நீ சுண்டி விட்ட காசு சாமி கிட்ட விழுந்திருக்க பாரு, தலைதான் விழுந்திருக்க. நீ தான் முதல்ல சொல்லிருக்கணும், பலவந்தமா என்ன சொல்ல வச்சிட்ட.
நீ நம்புற கடவுள் எப்போ உன் பக்கம்தான் இருக்கா, அதான் உன்ன முதல்ல பேச வச்சுட்டா. சரி, நான் காலேஜுக்கு போய் சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்துடுறேன். இரண்டு மனம் வேண்டும்.